நல்லா இருக்கு. ஏதோ ஓடுது. இந்த நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த வடிவேலு காமெடி, எந்த ஆணியும் புடுங்க வேணாம், ஆமா புடுங்குற ஆணி எல்லாம் வந்து வேஸ்டான ஆணி தான். அது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மாதிரி நடந்ததுங்க ஐயா வெளியிலேயே. ஓ அதுல நான் ஏதோ பண்ண போய் அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது அப்படியே தத்ரூபமா என்னமோ பரம்பொருளை எடுத்து எடுத்து காட்டுது. இந்தா இந்த பையில பாரு, இந்த பையில பாரு, ஆமா இதுல பாரு அப்படின்ற மாதிரி ஆமா காட்டுது. நம்ம நினைக்கிறதுனால தான் உருவாக்குறோங்க ஐயா எல்லாத்தையும். அதான் உருவாக்கிறோம், நினைப்புன்றது. உருவாக்குறோம், ஆமா உருவாயிருது அப்படிங்க. ஆமா கிறிஸ்டலைஸ் ஆகுது. ஆமா அதான் திருப்பி நினைப்புன்னு சொல்றீங்க, உருவமா அதுக்கு பின்னாடி இருக்கு, மர்மமா உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் வெள்ள விழிப்பு நிலையில நினைவா வருது. நினைவு வந்து வாசனை இல்லாம வராது, வாசனை வந்து உருவத்தை பிடிச்சி பிடிச்சி அது மூலமா அனுபவிச்ச வாசனைகள். புரியுதுங்களா? அதுக்கு நான் தான் ஒவ்வொரு தடவையும் டைரக்டர். புரியுதுங்களா? நேர உடம்ப சிருஷ்டிச்சுக்கிறாரு, உடம்புல எழுந்து விளையாட ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? கட் ஆஃப் பாயிண்டே கிடையாதுங்க, பிறவிக்கு வந்துகிட்டே இருக்கு, எப்பவுமே இருந்துகிட்டு. டப்பு 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 எப்படி தூங்கும் போது கடைசியா அப்படியே அந்த உணர்ச்சி எண்ணத்துல அப்படியே மறைஞ்சு அப்படியே தூங்க போன உடல், கதிர எழுந்துக்கும் போதே அதே நினப்பு உணர்ச்சியோடு அப்படியே எடுத்துக்குது, நடுவில் தூங்கினது இல்லாம இருந்தது, இதெல்லாமுமே பிரஜைக்கு தெரியாத அளவுக்கு ஒரு திட்டான மறைப்பு. பிரதிபலிப்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு, கண்ணாடி மாத்திரம் பார்த்துடாத, நீ வந்து பிரதிபலிக்கப்பட்டவன்றத மாத்திரம் நீ உணர்ந்துடவே கூடாது அப்படின்றது வந்து இங்க திட்டமா மறைப்பாகவே இருக்கிறது. தனி நான் இன்னொன்று, முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது வந்து எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நினைக்கிறது, அதாவது எண்ணம் வேற, எண்ணமும் நானும் ஒன்றும் இல்லை, கை வேற, கால் வேற, நான் இந்த உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே, அதாவது இந்த பாடியிலேருந்து உள்ளுக்குள்ளே ஆமா என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே ஆமா அது நான் இல்லை, தனித்தனியா இருக்கு. வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து அதுவே நானா இருக்கேன் பண்ணும்போது, யாராவது எதுவும் சொல்லும் போது கூட நமக்கு கோபம் வர்றதில்லை. ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு மட்டும் ஆமா ஆமா எனர்ஜி உள்ளு கொடுத்தா போதும் ஆமா அப்படின்றதெல்லாம் நல்லா இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள நானை எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க, டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆபரேஷன்லயே வைக்கிறது இல்ல, எண்ணத்துல இருந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுறீங்க, பிரிச்சு வைக்கிறீங்க, உணர்ச்சியில இருந்து பிரிச்சு வைக்கிறீங்க, உடம்புல இருந்து பிரிச்சு வைக்கிறீங்க, சுவாசத்துல இருந்து பிரிச்சு வைக்கிறீங்க, உயிர்ல இருந்து பிரிச்சு வைக்கிறீங்க, விஷயத்துல இருந்து பிரிச்சு வைக்கிறீங்க. பிரிச்சு வச்சா எப்படி நானுக்கு சக்தி கிடைக்கும்? ஆனா பியூட்டிஃபுல்லா வேலை பண்ணலாம் இப்பதான். புரியுதா? ஒருத்தர் நம்மளை எதிரியா ஒரு ட்ரீட் பண்ண, அப்பதான் நல்லா ஒர்க் பண்ணலாம். எதிரியா ஒருத்தர் ட்ரீட் பண்ணியிருந்தா கூட இவன் என்னடா வெக்கம் கெட்டவனா இருக்கனே, நம்மளுக்கே உழைக்கிறானே இவன் அப்படி நினைச்சுப்பாங்க. புரியுதுங்களா? எந்த கண்ணியமும் குறைந்து விடாது. ஏன்னா நான் கீழே விழுந்தது, நான் அந்த இடம் பரம்பொருள் சந்நிதி, அற்புதங்கள் நிகழும் சந்நிதி. ஒரு குழந்தைக்கு வெக்கம் மானம் சூடு ரோஷம் சோரணம் எதுவும் கிடையாதுங்க, நிஜமா அப்படிதான் இருக்கணும். இங்க ஒரே ரோஷத்துக்கெல்லாம் பயங்கர இது. புரியுதுங்களா? ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஒரு நாள் கணக்கா கோச்சுக்கிட்டு கிடப்பாங்க. தனிமையை அப்ப அவங்களை தனிமைப்படுத்துறது அது டார்ச்சர்லாம் தெரியாது. அதுதான் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான அற்புதமான விஞ்ஞானங்க.